அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் பிரபா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பேட்டில் ஆஃப் பிளாசி. பிளாசி போர் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த பிளாசி போர் நடந்த வருடம் 1757. இதை ஏன் பேட்டில் ஆஃப் பிளாசின்னு சொல்கிறாங்கன்னா, வெஸ்ட் பெங்காலில் பிளாசிங்கிற இடத்துல இந்த போர் நடந்தது, அதனால் இதை பேட்டில் ஆஃப் பிளாசி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் ஆங்கிலேய ஆட்சி உருவானத்துக்கு முதல் படின்னு இந்த போர் கருதப்படுது. சரி, பேட்டில் ஆஃப் பிளாசினா என்ன? இந்த போர் யாருக்கும் யாருக்கும் நடந்தது? கிழக்கிந்திய கம்பெனியினுடைய ஹெட் ராபர்ட் கிளைவுக்கும் நவாப் ஆஃப் பெங்கால், அதாவது பெங்காலினுடைய அரசர் சிராஜு தௌலாக்கும் நடந்த போர் தான் பேட்டில் ஆஃப் பிளாசி. சரி, ஏன் இந்த போர் நடந்தது? அதுக்கு காரணம் என்ன? வாட் இஸ் த காஸ் ஃபார் திஸ் வார் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். மிஸ்யூஸ் ஆஃப் ட்ரேட் ப்ரிவிலேஜஸ் பை இங்கிலீஷ் ஈஸ்ட் இண்டியா கம்பெனி, இது ஒரு காரணம். அதாவது பெங்காலினுடைய அரசரான சிராஜுத் தௌலா கிழக்கிந்திய கம்பெனிக்கு வணிக ரீதியாக சில சலுகைகள் கொடுத்துருப்பாரு. அந்த சலுகைகளை கிழக்கிந்திய கம்பெனி தவறாக பயன்படுத்துவாங்க. இன்னொரு காரணம் என்னென்னா, ஃபோர்டிஃபிகேஷன் ஆஃப் கல்கட்டா பை பிரிட்டிஷ். ஃபோர்டிஃபிகேஷன் அப்படின்னா என்னன்னு நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். ஃபோர்டிஃபிகேஷன்னா அரணமைத்தல் அப்படின்னு அர்த்தம். இன்னும் தெளிவாக சொல்லணும்னா கோட்டை கட்டுறது. ஆங்கிலேயர்கள் நம்ம நாட்டை ஆண்டுட்டு இருக்கப்ப கோட்டை கட்டுறதை வழக்கமாக வச்சுருந்தாங்க. அங்கங்கே அவங்க கோட்டை கட்டுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், சென்னையில் செயின்ட் ஜார்ஜ் ஃபோர்ட், அதே மாதிரி கல்கட்டாவில் வில்லியம் ஃபோர்ட். இப்படி கோட்டை கட்டுறத அவங்க வழக்கமாக வச்சுருந்தாங்க. ஒரு இடத்துல கோட்டை கட்டிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அது என்ன உணர்த்தும்னா, ஆங்கிலேயர்களோட ஆதிக்கத்தை வலுவாக செலுத்துறதுக்கான அடையாளம் தான் கோட்டை கட்டுறது. கோட்டை அப்படிங்கிறது இராணுவ பாதுகாப்புக்காகவும் கூட. ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், மன்னர் சிராஜுத் தௌலாவோட பெர்மிஷன் இல்லாமல், அனுமதி இல்லாமல் அவரோட இடத்துக்கே வந்து ஃபோர்டிஃபிகேஷன் பண்ணாங்க, அரண் அமைச்சாங்க, கோட்டை கட்டினாங்க. இது சிராஜுத் தௌலாவுக்கு சுத்தமாக பிடிக்கல. சிராஜுத் தௌலா எவ்வளவோ தடவை ஆங்கிலேயர்கள்கிட்ட ஃபோர்டிஃபிகேஷன் பண்ணாதீங்க, அதாவது அரண் அமைக்காதீங்க, கோட்டை கட்டாதீங்க, அதுக்கப்புறம் வணிக ரீதியான சலுகைகளை தவறாக பயன்படுத்தாதீங்கன்னு எவ்வளவோ தடவை எடுத்து சொல்லுவார். ஆனால் ஆங்கிலேயர்கள் அதை மதிக்கவே மாட்டாங்க. இதனால் சிராஜுத் தௌலாவுக்கு ரொம்ப கோபம் வந்துடும். சிராஜுத் தௌலா என்ன பண்ணுவாருனா, ஆங்கிலேயர்களின் கோட்டையான கல்கட்டாவில் இருந்த ஆங்கிலேயர்களுடைய கோட்டையான வில்லியம் கோட்டையை முற்றுகையிடுவார். ஃபோர்ட் வில்லியம்மை தாக்குவார். அந்த கோட்டைக்குள்ளே 146 பேர் இருப்பாங்க. அந்த கோட்டைக்குள்ளே இருக்க 146 பேரையுமே ஒரு டஞ்சன் ரூமில் சிறை பிடிப்பார். அந்த 146 பேருமே ஒரு டஞ்சன் ரூமில் இருப்பாங்க, ஒரு இருட்டு அறைக்குள்ளே இருப்பாங்க. அந்த இருட்டு அறைக்குள்ளே போட்டு அடிச்சதுனால என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், மூச்சு திணறி மொத்தம் 123 பேர் இறந்துருவாங்க. ஸோ இந்த ட்ராஜடியை தான் இருட்டறை துயரச்சம்பவம்னு சொல்லுவாங்க, பிளாக் ஹோல் ட்ராஜடி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சம்பவத்தை கேள்விப்பட்டவுனே ஆங்கிலேயர்களுக்கு, அதாவது கிழக்கிந்திய கம்பெனிக்காரவங்களுக்கு, பயங்கரமாக கோபம் வந்துடும். அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சிராஜுத் தௌலாக்கு எதிராக போர் தொடுப்பாங்க. எந்த இடத்துல போர் தொடுப்பாங்க அப்படின்னு சொன்னால், வெஸ்ட் பெங்காலில், அதாவது மேற்கு வங்காளத்தில் பிளாசி அப்படிங்கிற இடத்துல சிராஜுத் தௌலாக்கு எதிராக போர் தொடுப்பாங்க. அந்த போரில் கிழக்கிந்திய கம்பெனிக்கு தலைமை வகித்தவர் யாருன்னா, ராபர்ட் கிளைவ். ராபர்ட் கிளைவுக்கும் சிராஜுத் தௌலாக்கும் போர் நடக்கும். இதில் சிராஜுத் தௌலா தோத்துருவார், இறந்துருவார். சிராஜுத் தௌலா இறந்துட்டார். இப்போ பெங்காலினுடைய அரசர் யார் அப்படிங்கிற கேள்வி வருது. ஆங்கிலேயர்கள் யாரை அந்த இடத்துல நியமிப்பாங்க அப்படின்னு சொன்னால், ஆங்கிலேயர்கள் தானே வின் பண்ணாங்க. ஸோ ஆங்கிலேயர்கள் தான் பெங்காலுடைய அரசர் யார் அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க. அப்போ அவங்க யார் அந்த இடத்துல நியமிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், மீர் ஜாஃபர் அப்படிங்கிறவங்கள நியமிக்கிறாங்க, அடுத்து பெங்காலுடைய அரசராக. இந்த மீர் ஜாஃபர் அப்படிங்கிறவர் யாருன்னா, பெங்காலினுடைய அரசர் சிராஜுத் தௌலா இருந்தார் இல்லையா, அவருடைய தலைமை தளபதி, கமாண்டர் இன் சீஃப். இந்த மீர் ஜாஃபருக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை இருக்கும், சிராஜுத் தௌலாவை அந்த அளவுக்கு பிடிக்காது. ஏன்னா மீர் ஜாஃபருக்கு பெங்காலினுடைய அரசராகணும் அப்படிங்கிற ஒரு விருப்பம் இருக்கும். இந்த விருப்பத்தை தெரிஞ்சுக்கிட்ட ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, மீர் ஜாஃபருக்கு லஞ்சம் கொடுத்து
மீர் ஜாஃபரை அவங்க பக்கம் இழுத்துப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மீர் ஜாஃபருக்கு ஆங்கிலேயர்கள் என்ன வாக்குறுதி கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னால், சிராஜுத்தௌலா போரில் தோத்த உடனே உன்னை நாங்கள் பெங்காலினுடைய அரசராக்குவோம் அப்படின்னு ஒரு வாக்குறுதி கொடுத்துருப்பாங்க. அதனால் மீர் ஜாஃபர் தனக்கு கீழே இருந்த மிலிட்ரி ட்ரூப்பை பேட்டில் ஆஃப் பிளாசியில் அனுமதிச்சிருக்க மாட்டார். சிராஜுத்தௌலாவும் அந்த போரில் இறந்துருவார். உடனே ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து மீர் ஜாஃபருக்கு வாக்கு கொடுத்த மாதிரியே மீர் ஜாஃபரை அரியணையில் உட்கார வச்சுருவாங்க. மீர் ஜாஃபர் தான் பெங்காலினுடைய அரசராக இருப்பார். ஆங்கிலேயர்கள் என்னதான் மீர் ஜாஃபரை அரியணையில் உட்கார வச்சாலுமே ஆங்கிலேயர்கள் மீர் ஜாஃபர்கிட்ட ஒரு கண்டிஷன் போட்டிருப்பாங்க. அது என்ன கண்டிஷன்னா, நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதை மட்டும்தான் நீ செய்யணும் அப்படிங்கிறது ஆங்கிலேயர்களோட கண்டிஷன். மீர் ஜாஃபரும் கொஞ்ச நாள் அதுக்கு தகுந்தார் போல நடந்துக்குவார். ஆங்கிலேயர்களுக்கு எப்பவுமே ஒரு கெட்ட எண்ணம் இருக்கும். அது என்னன்னா, இந்தியாவை ஆட்சி செய்கிற அரசர்கள் ஒரு தலையாட்டி பொம்மை மாதிரி ஒரு பொம்மை அரசர்களாக இருக்கணும், நம்ம என்ன சொல்கிறோமோ அதை கேட்டு தான் அவங்க வேலை செய்யணும், அதன்படி தான் அவங்க நடக்கணும் அப்படிங்கிற ஒரு கெட்ட எண்ணம் எப்பவுமே ஆங்கிலேயர்களுக்கு இருந்தது. ஸோ பேட்டில் ஆஃப் பிளாசி அப்படிங்கிறது பெங்காலினுடைய அரசர் சிராஜுத்தௌலாக்கும் ராபர்ட் கிளைவ், கிழக்கிந்திய கம்பெனியை தலைமை வகித்த ராபர்ட் கிளைவ் இவங்க ரெண்டு பேருக்கும் நடந்த ஒரு போர். இந்தியாவில் ஆங்கிலேய ஆட்சி உருவானதுக்கு முதல் படியாக இருந்தது இந்த போர்னு கருதப்படுது. இந்த போருக்கு அப்புறம் ராபர்ட் கிளைவ் கவர்னர் ஆஃப் பெங்கால் ஆகிறாரு. ஸோ இந்த போர் அப்படிங்கிறது ஒரு இனிஷியேட்டிவ், பிரிட்டிஷோட ஸ்ட்ராங் ரூல் இந்தியாவில் அமைகிறதுக்கு ஒரு இனிஷியலான வார். இந்த காணொளியை பார்த்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி. இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள்.